வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு நம்ம வாங்க. ஓமவல்லி கற்பூரவல்லியோட இலையை வச்சு பஜ்ஜி எப்படி செறண்டு பார்ப்போம். எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிடுங்க. அரிசி மாவு 2 ஸ்பூனு, கடலை மாவு 3 ஸ்பூனு, கொஞ்சோண்டு சோடா, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் தண்ணி, அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். சோடா உப்புமா, சோடா மாவு கொஞ்சோண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு. உப்பு நீங்கள் உங்கள் தேவையை தக்கனை போட்டுக்கிறோங்கம்மா. எனக்கு வந்து சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வந்துச்சுமா உப்பு இந்த மாவுக்கு. இது 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது இது வந்து ஓமவல்லின்னு. இட்லி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கிறோங்கம்மா. என்ன பார்த்தா நம்மளுக்கு இலையில் நல்லா ஒட்டும், அதனால் தண்ணியாக இருந்தால் ஒட்டாது. எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோங்கம்மா. இது எப்போவும் போல் பச்சி செய்கிற மாதிரி தான், நம்ம போட்டு போட்டு எடுத்துகிட்டு எடுத்து போட வேண்டியதுதான். திக்காக இருக்கிறதுனால நல்லா ஒட்டிடும். சோடா மாவு போட்டிருக்குறோம். சோடா மாவு போட்டு 5 நிமிஷம் அந்த மாவு வந்து ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க முடியுமா. அதுக்கெல்லாம் நம்ம தேயோ எதையோ ஒரு இதை ஒரு பக்கத்தில் வேலை பார்க்கலாம், ஊற தொட்டிக்கும். இது துவச்சி துவச்சி போடுங்கம்மா, நல்லா பொங்கிடும். நல்லா புஷ் புஷ்ன்னு பொங்கிடும்மா. எல்லா பச்சியமாவும் இதே மாதிரியே நீங்கள் செய்யுங்கம்மா. என்ன வேறு பச்சியாக இருக்குது, உருளைக்கிழங்கு, வெங்காயம், வேறு பச்சியெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஓமவல்லி, இது ஓமம் போடணும். கொஞ்சம் தேத்தனியாக அவிஞ்சிக்கிட்டு கிடக்கிற மசாலா டீ, அவ்வளோதாம்மா. எடுத்து போட்டு பொரிச்சிட வேண்டியதான். எப்படி முந்து முந்து இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. இந்த மறுபடியும் போட சொல்லி தர்றேன் பாருங்கள். அப்படி அதிலே வச்சு வச்சு துவச்சி அப்படியே போட்டுற வேண்டியதான். சோடா மாவு போடலாம், நம்மளுக்கு பொங்கும், என்ன கொஞ்சம் லேசாக பொங்கும். அதனால் நான் கொஞ்சமாக எப்போவுமே ஒரு பிஞ்சு சோடா மாவு போட்டிருந்தேம்மா பச்சிக்கு. அதோட நல்லா தீயமே கொஞ்சம் மெதுவாக வைங்கம்மா. இந்த கனத்த மாவு உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகணும். மெதுவாக வச்சு எடுக்க போகும்போது நீங்கள் கொஞ்சம் தீயை ஏற்றி விட்டு எடுங்கம்மா, அவ்வளோதாம்மா. இதே மாதிரி பொன்னிறமாக பார்த்து பொறிச்சு எடுத்து கொடுங்க. நீங்கள் சட்னி வெண்டா வச்சுக்கிறோங்கம்மா. ஆனால் இதுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சட்னி வெண்டா வச்சு சாப்பிடுங்கம்மா. தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். வாங்க, நம்ம மசாலா டீயோட ஓமவல்லி வச்சு சாப்பிடுவோம். சரிம்மா, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.